அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொடி அரைக்கலாம். புளி, காஞ்ச மிளகாய், தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, இந்த அஞ்சு பொருள் தாங்க தேவை இதுக்கு. நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு, இரும்பு கடாயை வேணாங்க, ஏன்னா புளி வறுக்கும்போது துரு பிடிச்சிருந்தா அந்த வாசனை வரும், துரு வாசனை வரும். நம்ம இந்த மாதிரி கனமான பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் வெறும் கடாயில் வறுத்தோம்னா நெடி வரும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுக்கிறோம். ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகாங்க இது. அதே 50 கிராம் நம்மளுக்கு வந்து தனியா. சாதா எண்ணெயே ஊற்றி வறுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா ஒரு மாதிரி கசக்கும். 50 கிராம் கடலைப்பருப்பு. அதிலே 2 ஸ்பூன் மிளகு. நான் சொல்கிற அளவு வந்து 100 கிராம் புளிக்கு தான் நான் அந்த அளவு சொல்லின்னு இருக்கேன். இந்த பொடியை அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. கடைசியாக புளியை வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி புளியை வறுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். ஆறின உடனே நல்லா உடையிற மாதிரி இருக்கும் புளி. அவ்வளோதாங்க, நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பொடியை அரைச்சிடலாம். முதல்ல புளியை போட்டு கொஞ்சம் சுற்றிடலாம். 2 சுற்று சுற்றிட்டு அப்புறம் மற்ற பொருளெல்லாம் போட்டு அரைக்கலாம். இப்போ ஒரு 2 சுற்று சுற்றிட்டேன். இப்போ மற்ற பொருளெல்லாம் போட்டு அதிலே அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சிட்டேன். இந்த பவுடரை வந்து நம்ம தட்டில் கொட்டி அந்த புளி அங்கங்கே உருண்டை உருண்டையாக இருக்கும் அதெல்லாம் உடச்சி விட்டுடுங்க. அது தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிளறும் போது அங்கங்கே புளிப்பு வந்து நிறைய மாட்டோம். இப்போ அந்த புளி சாத பொடியை வச்சு எப்படி சாதம் செய்கிறதுன்னு காட்டுறேன். சாதம் நல்லா வடித்து உதுத்து வச்சுருக்கோம். அதில் அந்த புளி சாத பொடியை தூவிடணும். பத்தலைன்னா கூட அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கம்மியாகவே போடுங்க, ஏன்னா அதிகமான புளிப்பு இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு. இது வந்து சாதா எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கும். அது நல்லா உங்களுக்கு பிடிக்கணும்னா அதிலே அப்படியே அந்த எண்ணெயிலே செஞ்சுக்கோங்க. தேவையான அளவு வேர்க்கடலை, தேவையான அளவு கடலைப்பருப்பு. இதில் நம்ம முந்திரி பருப்பு கூட போடலாம். இறக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை.
அவ்வளோதாங்க. இதை எடுத்து நம்ம சாதத்தில் ஊற்றி கிளறிக்கலாம். இந்த பொடியை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சாதம் இருந்துச்சுன்னா உடனே போட்டு கிளறிக்கலாம். காலையில் நேரத்தில் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆஃபீஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அருமையாக இருக்குது. இது மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள்.